உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்ற பழமொழியை நாம் கேட்டிருப்போம். ஒரு உணவின் சுவையை கூட்டுவதும் கெடுப்பதும் இரண்டுமே இந்த உப்புதான். சமையல் வீடியோக்களை பார்த்தால் உப்பு தேவையான அளவு என்பார்கள். அந்த தேவையான அளவு என்ன என்பது நாம சமைக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உப்பு உணவை மட்டுமல்ல, நம் உடலையும் பாதுகாக்கிறது. உப்பில் சோடியம் இருக்கின்றது. இது உடலில் அதிக அளவில் இருந்தால் அது கெடுதல் விளைவிக்கும். உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி சராசரியாக ஒரு நாளிற்கு 5 கிராமுக்கும் அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடாது. அதேபோல 3.5 கிராமுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. சோடியம் குறைவாக எடுத்துக்கொள்வதால் கிட்னி ஆரோக்கியமாக இருக்கிறது. இதனால் இரத்த அழுத்தம் குறைகிறது. உப்பு கம்மியாக சாப்பிட்டால் இருதயம் சம்பந்தமான நோய்கள் குறையும். ஹார்ட் அட்டாக் அல்லது பிற இருதய கோளாறுகள் வராமல் தடுக்கலாம். நீண்ட காலத்திற்கு உணவில் அதிகப்படியான உப்பு சேர்த்துக் கொள்ளும் போது உடல் திசுக்கள் மற்றும் செல்களின் திரவத்தை சேகரிக்க வழிவகுக்கும். இது கால்சியத்தை வெளியேற்ற உடலை கட்டாயப்படுத்துகிறது. இது எலும்புகளின் சிதைவு மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கிறது. அன்றாடம் உப்பை குறைப்பது எலும்புகள் சிதைவடையும் அபாயத்தை குறைக்கிறது.